வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல யூடியூபர் திடீரென தற்கொலை முயற்சி, அதிர்ந்து போன ரசிகர்கள். வாங்க, அந்த அவங்களுக்கு என்னாச்சு, எதற்கான இந்த விபரீத முடிவை எடுத்தாங்க, என்ன காரணம்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். யூடியூபரால் இளம்பெண் தற்கொலை முயற்சி, பகிரன வாக்குமூலம். வீரா டாக் WX யூடியூப் சேனல் யூடியூபர் விஜய் ஸ்வேதா இவங்க கேள்வி கேட்கின்ற பெயரில் இரட்டை அர்த்தத்தில் பேசி முகம் சுளிக்க வைக்கும் வீடியோ டைட்டிலோடு அப்லோடு செய்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஃபாலோவர் கமெண்ட்களில் கழுவி ஊற்றி வராங்க. எனக்கு வியூஸ் தான் முக்கியம் என்ற பாணியில் தொடர்ந்து ஆபாச பேச்சுகளையும் பேசி வராங்க. இது சமீப காலமாக நிறைய யூடியூபுகள் சமூக வலைதளங்களை வெளியாகி முகம் சொல்லிக்காம அளவுக்கு மாறியிருக்கு. நிறைய பேர் இவங்களை விமர்சித்துட்டு வராங்க. எதற்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, ஒரு பொது இடத்துல வந்து எப்படி கேள்வி கேட்கணுமே தெரியாதா அப்படின்னு பிரபலங்கள் முதல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே திட்டிட்டு வராங்க. இவரது பல வீடியோக்கள் காது கொண்டு கேட்கவே முடியாது. காதல் குறித்த வசனங்களுடன் ஜாலியாக சென்னை வியாசரப்பாடி பகுதியைச் சேர்ந்த 23 வயது பட்டதாரி பெண்ணிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி குறிப்பிட்ட யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி வந்தது. அந்த பெண் தெரிவித்த கருத்துக்கள் கேலி கிண்டல்கள் எழுந்தன. பேட்டியளித்த பெண்ணுக்கு பெற்றோர் இல்லை, சகோதரர்கள் கண்காணிப்பில் புரவேசமாக்கம் பகுதியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதல தங்கி வேலை பார்த்து வராங்க. தன் அளித்த பேட்டி பற்றி தனது சகோதரர் மற்றும் உறவினர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பதற்றத்தில் மன உளைச்சலாக இருந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி வெளியாகி ரொம்பவே வைரலானது. தொடர்ந்து நிறைய பேர் இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே அதை பார்த்து இந்த பெண்ணை ரொம்பவே திட்டியிருக்காங்க. இதனால் அந்த பெண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதனால் மன உளைச்சலில் ஆளான இளம்பெண் எலி மருந்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்திருக்காங்க. அதிர்ச்சி அடைந்த அவர் தோழிகள் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் பேட்டியை அனுமதியின்றி ஒளிபரப்ப மாட்டோம் என உறுதியளித்திருக்காங்க. ஆனால் அதனை மீறி சட்டவிரோதமாக இளம்பெண்ணிடம் பேட்டியை வெளியிட்டிருக்காங்க. இதனால் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. தற்கொலை முயற்சி செய்த பெண்ணிடம் தீவிர விசாரணை நடத்தியதால் அவர், நான் அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி தர முதலில் மறுத்தேன், ஆனால் அவர்கள் எனது அனுமதி இல்லாமல் பேட்டியை வெளியிட மாட்டோம் என கூறினாங்க. அதனால் வெறுமனே ஜாலிக்காக தான் அந்த கருத்துக்களை தெரிவித்தேன், ஆனால் எனது அனுமதி இல்லாமல் எனது பேட்டியை வெளியிட்ட அவமானப்படுத்தி விட்டாங்க. எனவே சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த வாக்குமூலம் பேரில் போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. குறிப்பிட்ட யூடியூப் சேனலை நடத்தி வந்த வளசரவாக்கம் ஏகேஆர் நகர் 1வது தெருவில் வசித்து வருபவங்க தான் ராம். இவங்க உதவியாளர் யோகாராஜா, இவருக்கு வயது 21. பேட்டி எடுத்த அண்ணா நகர் விஜயா தெருவை சேர்ந்த ஸ்வேதா என 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.